வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆர்ஓசி நம்ம இந்த MGT14 INC24 ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு நியூ இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் கொடுப்பாரு. எப்பயுமே நேம் சேஞ்ச் ஆன போகும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் தான் நம்ம ஃபர்தரா யூசேஜ் எல்லாம் பண்ணணும். அதாவது புது நேம் போட்டுட்டு எந்த டேட்ல இருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதே மாதிரி நம்ம அந்த நேம் சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கெல்லாம் பிசினஸ் பண்றோமோ அந்த ஸ்டாச்சுரி அத்தாரிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் PF ஆபீஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆபீஸ், ESA ஆபீஸ், லேபர் ஆபீஸ், கம்பெனி வந்து லிஸ்ட் ஆயிருச்சுன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் நம்மளுடைய பேங்கர்ஸ், கஸ்டமர்ஸ், அதர்ஸ், வேற ஏதாவது ஸ்டாச்சுரி பாடி யாருமே அந்த கம்பெனியோட சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த புது இன்கார்பரேஷன் சர்டிபிகேட்டை வச்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் எங்க இந்த கம்பெனி நேம் மாறிடுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி கம்பெனியினுடைய நேம் போர்டு, அதாவது கம்பெனிக்கு வெளியில் வச்சிருக்கோம் நேம் போர்டு, அவங்களோட லெட்டர் ஹெட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், எல்லா இடங்களிலுமே பேரை மாத்திடணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், பேரை மாத்துறது மட்டும் பத்தாது, பழைய நேம் என்ன அப்படிங்கறது நம்ம அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு, இப்போ இன்னைக்கு ஒரு பேர் மாத்துறோம் September 6, 2020 பேர் மாத்தி எல்லாமே மாத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னா இன்னையில இருந்து 2 இயர்ஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்லி, அதாவது இப்ப கம்பெனி புது கம்பெனி நேம் வந்து XYZ பிரைவேட் லிமிடெட், பழைய நேம் வந்து ABC லிமிடெட், நம்ம என்ன பண்ணுவோம்னா XYZ லிமிடெட் அப்படின்னு போட்டு கீழே ஃபார்மர்லி ABC லிமிடெட்ங்கிறது நீங்க கொடுக்கக்கூடிய உங்களுடைய லெட்டர் ஹெட்ஸ்ல, உங்க போர்ட்ஸ்ல, உங்க டாக்குமெண்ட்ஸ்ல, எல்லா இடங்கள்லயும் இந்த ஃபார்மர்லிங்கிற வேர்ட் போட்டு இருக்கணும். இது வந்து கம்பல்சரி 2 வருஷம் வரைக்கும் அதை பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மெமராண்டம்லயும் வந்து நேம் சேஞ்ச் பண்ண இடத்துக்கு கீழே என்ன போடுவோம் அப்படின்னு சொன்னா எந்த EGM இது பாஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணாங்கிறது மெமராண்டம் இன்க்ளூட் பண்ணணும். நேம் சேஞ்ச் டசன்ட் அஃபெக்ட் த லீகல் ப்ரொசீடிங்ஸ். ஒரு லீகல் ப்ரொசீடிங் நடந்துட்டு இருக்குன்னா அது நேம் சேஞ்ச் தான், ஏன்னா அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் எதுவும் மாறல, பேர் மட்டும் மாறி இருக்கு. அதே மாதிரி இந்த பயனியர் ப்ரொடக்டிவ் கிளாஸ் ஃபைபர் லிமிடெட் வெர்சஸ் ஃபைபர் கிளாஸ் பிளின்டன் லிமிடெட், அதுல என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு புது நேம் மாறிடுச்சு, பட் அவங்க தப்பா பழைய நேம்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்து நீங்க தப்பா, அதாவது இந்த ப்ரொசீஜரா தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு கம்பெனி நேம் சேஞ்ச் கூட ரிஃப்ளெக்ட் பண்ணச்சுன்னா இந்த கேஸ வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அதுல அதை என்ன பண்ணுவாங்க, போட்டு அமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. புது நேம் வந்துட்டா புது நேம்ல வந்து புது அப்ளிகேஷனை போடுங்க, இந்த அப்ளிகேஷனை நேம மாத்தி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி நேம் மாறின கம்பெனி மேல நம்ம கேஸ் போடலாம், மாறி இருந்தா கூட அது வந்து கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணாது, ஜஸ்ட் அவங்கள வந்து அமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா புது நேம்ல அமெண்ட் பண்ணிட்டு கேஸ் அந்த அப்ளிகேஷன்ஸ் மாத்தி கொடுக்கணுமாங்க. அதுல இந்த பயனியர் ப்ரொடக்டிவ் கிளாஸ் ஃபைபர் லிமிடெட்ல சொல்லியிருக்காங்க. செபி போர்ட்ல அந்த கம்பெனி வந்து லிஸ்டட் கம்பெனியா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியில அடிஷனலா மேல பண்ணது ஒர்க் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணும். அட்லீஸ்ட் 1 இயர் ஷுட் ஹவ் எலாப்ஸ்ட் ஃப்ரம் தி லாஸ்ட் நேம் சேஞ்ச். லிஸ்டட் கம்பெனி மட்டும் லாஸ்ட் ஒரு நேம் சேஞ்ச் பண்ணதுல இருந்து 1 இயராக எலாப்ஸ் ஆகி 1 வருஷமா முடிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஒரு கம்பெனி ஜனவரில நேம் மாத்திரி மறுபடியும் ஒரு நவம்பர்ல மறுபடியும் பேர் மாற்ற முடியாது லிஸ்டட் கம்பெனிக்கு, ஏன்னா அவங்களுக்கு அடிஷனல் கண்டிஷன் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி அட்லீஸ்ட் 50% ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ இன் ப்ரீசீடிங் 1 இயர் ஷுட் அவுட் ஆஃப் த நியூ ஆக்டிவிட்டி சஜஸ்டட். நான் போனதே சொன்னேன், நேம் சேஞ்ச் பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி எந்த புது இதை சூஸ் பண்ணதோ அந்த ஆப்ஜெக்ட் அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். சப்போஸ் அது புது பிசினஸ் எடுக்குதுன்னு சொன்னா அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டி ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஸ்பெசிபிக்கா அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டிக்கு ரிலவெண்டா அந்த பேரை கொஞ்சம் எக்ஸாக்டா மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா அந்த புது நேம் வந்து என்ன, அந்த இது வந்து 50% ஆஃப் ரெவன்யூ அதுல இருந்து அவங்களுக்கு வந்திருக்கும் அந்த ஆக்டிவிட்டியில இருந்து. அப்புறம் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் நியூ ஆக்டிவிட்டி இஸ் அட்லீஸ்ட் 50% ஆஃப் அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி. புது ஆக்டிவிட்டி ஒன்று ஆரம்பிக்க போறாங்க, நேம் அதுக்கு தகுந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க புது பிசினஸுக்கு, அதே மாதிரி அவங்க 50% ஆஃப் அசெட்ஸ் அந்த நியூ ஆக்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஜஸ்ட் ஒரு நேம் சேஞ்ச் மட்டும் பண்ண முடியாது, ரெவன்யூ வந்திருக்கணும், அதே மாதிரி அவங்களோட 50% அசெட் அந்த புது ஆக்டிவிட்டியில இன்வெஸ்டும் பண்ணிருக்கணும். ஏன்னா நான் சொன்னேன் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியும் அவங்களோட பிசினஸ் ஆக்டிவிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணிருப்பாங்க. நியூ நேம் வித் ஓல்ட் நேம் ஷுட் பி டிஸ்க்ளோஸ் த்ரூ தி வெப்சைட் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது வந்து நியூ நேம் ஓல்ட் நேம் ரெண்டு சேர்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் லிஸ்டட் ஃபார் 1 இயர் ஃப்ரம் தி நேம் சேஞ்ச்.
ரெஸ்பெக்டிவ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் அவங்க அதை மெயின்டைன் பண்ணணும். அது 2 இயர்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸ் போறது ஒரு பார்ட், அவங்க வெப்சைட்லயும் இன்டிமேட் பண்ணணும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ண போகும்போது நாங்க ஒரு கம்பெனி நேம் சேஞ்ச் அப்ளை பண்ணோம். அது வந்து லைஃப் செல் இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனி பேரு. அப்போ வந்து ஆரோஜி என்ன சொல்லிட்டாங்க, அந்த கம்பெனியை நேம் சேஞ்ச் பண்ணவும் என்ன சொல்லிட்டாங்க, இந்த கம்பெனிக்கு நேம் லைஃப் செல்னு இருக்கு, இது என்ன பிசினஸ் பண்றதுங்கிற ஆப்ஜெக்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நாங்க என்ன விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனி வந்து ஒரு பயோடெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி. சோ நாங்க என்ன சொன்னா, செல் அப்படிங்கிற வார்த்தை அந்த இருக்கிறதுனால இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஆஃப்டர் லாங் டைம் பர்சிஸ்டன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஓகே இது வந்து ஜஸ்ட் நேம் மட்டும் கிடையாது, அவங்க நேம்லயே அவங்க ஆப்ஜெக்டினுடைய கூறு இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த நேம் அப்ரூவ் பண்ணாங்க. சோ நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலைஸா இருக்கலாம், பட் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணாம ஒரு நேம் அப்ரூவே பண்ண மாட்டாங்க. நீங்க 10 பிசினஸ் பண்றீங்கனால அந்த 10 பிசினஸ் இன்டர் ரிலேட்டடா இருந்து, இப்ப சப்போஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னு சொன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கியூரிங், அதாவது இந்த கான்கிரீட் போடுறது மட்டும் சில பேர் ஒரு கம்பெனி வேலை பண்ணுவோம், அந்த மாதிரி அது வந்து ஸ்ட்ரக்சரிங் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படி ஏதாவது வகையில லிங்க் ஆயிருக்கீங்கன்னு சொன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை அங்கே இருந்தே ஆகும், இல்லாம அந்த நேம் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு கரெக்டாக இப்போ கம்பெனி செக்ரட்டரிஸ் நம்மளுக்கு என்ன பெருசாக வேலை இருக்குன்னு சொன்னா, இது நம்ம ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் நம்மளுக்கு தெரியும், கம்பெனி ரிக்குயர்மெண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஸ்மார்ட் சிஎஸ் நீங்க மோஸ்ட்லி நம்ம போகும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் வெறுமனை சட்டத்தை மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது, அதுக்குன்னு சட்டத்தையே ஒதுக்கிட்டு பிராக்டிக்கலா அப்படி இருக்கிறதுனால என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, வி ஷுட் மேக் அ வயா மீடியா, சட்டத்தில் என்ன இருக்கிறது பிராக்டிக்கல்ல என்ன இருக்குது ரெண்டும் மர்ஜிங் பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் நம்ம சிஎஸ் இருக்கணும். ஸோ இப்ப ஜஸ்ட் நீங்க சிஎஸ் இனிமேல் ஃபர்தரா போகும்போது வெறுமனை ஆக்ட புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை எப்படி பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதோ பிராக்டிக்கல் சென்ஸோட நம்ம பண்ணணும். அதை மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்னு சொன்னா, ஏன்னா பிசினஸ் ஒழுங்கா பண்ணவே முடியாது. இப்ப பிசினஸ் பண்ணாம போனா நம்ம சிஎஸ்கான வேலையே கிடையாது. ஸோ நம்ம நம்ம ஆக்ட மொத்தமா விட்டு கொடுத்தோம்னு சொன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப் நம்பருக்கே பிரச்சனை ஆயிரும், அப்படியே விடக்கூடாது. பட் பிசினஸ் இது பண்ணக்கூடாது. கரெக்ட், இந்த ஸ்டான்ஸ் இருக்குது ரொம்ப டஃபான இது. எந்த சிஎஸ் கரெக்டா இது எடுக்க உங்களால முடியுதோ நீங்க சக்சஸ்ஃபுல்லா அங்க இருப்பீங்க. அதர்வைஸ் என்ன பிசினஸ் மேன் சொல்லிடுவான்னு சொன்னா, எது கேட்டாலும் ரூல்ஸ் மட்டும் தானே சொல்லுவேன், எனக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டான். ஸோ வி ஷுட் பி எ சொல்யூஷன் கிவர். ஸோ இப்ப நீங்க படிக்கிறது என்னன்னா பேசிக்கா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க, பட் ஓவர் அ பீரியட் வந்து பிராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி எப்படி இருக்கும்ங்கிற ஒரு திங்கிங் நீங்க வளர்க்க ஆரம்பிச்சுக்கணும். எக்ஸாமுக்கு இப்ப போகும்போது அப்படி பண்ணணும்னு நான் சொல்ல வரல, இப்ப பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அது ஒரு பார்ட் புரிஞ்சுக்கோங்க. பட் எக்ஸாம்ஸ் முடிச்சு ஓரளவுக்கு வர வர என்ன ஆனா உங்களோட திங்கிங்ல இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துக்கணும். ஜஸ்ட் அப்படியே படிக்கிறது மட்டும் இருக்க கூட, படிக்கிறது ரொம்ப பெரிய பார்ட்டு, அதுக்கு இணையா அதை பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.